வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். கொடநாடு கொள்ளை கொலை வழக்கு தொடர்பாக இன்று மேலும் புதிதாக அமைக்கப்பட்ட 4 தனிப்படைகள், உடன் சேர்த்து மொத்தம் 5 தனிப்படைகள் இந்த வழக்கில் தனித்தனி கோணங்களில் தீவிர விசாரணை நடத்த திட்டமிட்டுள்ளன. பண மோசடி வழக்கு விவகாரத்தில் விரைந்து நடவடிக்கை எடுத்ததற்காக நடிகர் ஆர்யா சென்னை மாநகர காவல் ஆணையரை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தார். கொரோனா பரவலை தடுக்கும் வகையில் தமிழ்நாடு அரசு பொது இடங்களில் விநாயகர் சிலை வைப்பதற்கு தடை விதித்துள்ளதை கண்டித்து இந்து அமைப்பினர் தொடர் போராட்டம். விஜயகாந்த் சிகிச்சைக்கு சென்றுள்ள நிலையில் அவரது மனைவி பிரேமலதாவும் தற்போது துபாய் புறப்பட்டுச் சென்றுள்ளார். வேலை வாய்ப்புகள் குறைவாக உள்ளது என இந்திய பொருளாதார கண்காணிப்பு மையம் தரவுகள் வெளியிட்டுள்ளதை மேற்கோள் காட்டிய காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி பிரதமர் மோடியை கடுமையாக விமர்சித்துள்ளார். காஷ்மீரில் வாழும் இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல உலகில் வாழும் அனைத்து இஸ்லாமியர்களுக்காகவும் நாங்கள் குரல் கொடுப்போம் என தாலிபன்கள் தெரிவித்துள்ளனர். டில்லி சட்டசபை வளாகத்தில் செங்கோட்டையை இணைக்கும் வகையில் ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்ட சுரங்கப்பாதை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பாராலிம்பிக் உயரம் தாண்டுதலில் இந்திய வீரர் பிரவீன்குமார் வெள்ளிப்பதக்கம் வென்று அசத்தினார். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் 3 நாட்களுக்கு கனமழை தொடரும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. பலத்த காற்று வீச வாய்ப்பு உள்ளதால் மீனவர்கள் 4 நாட்களுக்கு கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் காலியாக இருந்த ஒரு மாநிலங்களவை இடத்திற்கு தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில் திமுக சார்பில் போட்டியிட்ட எம் அப்துல்லா மாநிலங்களவை உறுப்பினராக போட்டியின்றி தேர்வானார். கொடநாடு கொள்ளை வழக்கில் சசிகலா எடப்பாடி பழனிசாமி விசாரிக்கப்பட வேண்டும் என்ற வழக்கில் காவல்துறை பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விருதுகள் மணிமண்டபம் தொடர்பான அறிவிப்பிற்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் பெரும் வரவேற்பு தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடி ஆட்சிக்கு வந்த பின் இந்தியாவில் தீவிரவாதிகள் யாரும் தாக்குதல் நடத்தவில்லை என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ஈராக் சூறாவளி தாக்கத்தால் சின்னாபின்னமான அமெரிக்கா, வெள்ளத்தில் சிக்கி 42 பேர் உயிரிழப்பு. பண மோசடி குற்றச்சாட்டில் கைதாகியுள்ள ஹெலிகாப்டர் சகோதரர்கள் எவ்வாறு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கலாம், உயர்நீதிமன்ற மதுரை கிளை. கப்பலோட்டிய தமிழன் வஉசிக்கு சட்டப்பேரவையில் முதல்வர் மு க ஸ்டாலின் மரியாதை. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 4வது டெஸ்ட் போட்டியின் 2ம் நாள் ஆட்டம் தொடங்கியது. தமிழகத்தில் ஒட்டியுள்ள 9 மாவட்டங்களில் 100% தடுப்பூசி என்ற இலக்கோடு பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. அமைச்சர் மா சுப்பிரமணியன். சீமான் பேசுவதையெல்லாம் நான் சீரியஸாக எடுத்துக்கொள்ள மாட்டேன், அவரது பேச்சுக்களை எப்போதும் நகைச்சுவையாக எடுத்துக்கொள்வேன் என்று அண்ணாமலை கூறியுள்ளார்.